அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுடைய நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஷ்மீர் ஃபைல்ஸ் இந்த படத்தோட முழுக்கதை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம் படத்தோட ஆரம்பத்தில் வந்து காஷ்மீரை வந்து காட்டுறாங்க படம் இல்லாமல் காஷ்மீரில் தான் நடக்குது காஷ்மீரில் என்ன நடக்குதுன்னா வந்து சின்ன தான் வந்து கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க கிரிக்கெட் விளாண்டுருக்கும் போது அங்கே ஒரு ரேடியோவும் இருக்குது அதில் வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து மேட்ச் வந்து நடந்துகிட்ருக்கு அது வந்து என்னென்னா வந்து சச்சின் வந்து கிரிக்கெட் பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு இம்ரான்கான் போலிங் பண்ணிட்ருக்காரு இதில் வந்து சச்சின் வந்து என்ன இம்ரான்கான் பவுலிங்கில் வந்து சிக்ஸு ஃபோராக வந்து அடிச்சிட்ருக்காரு அங்கே விளாண்டுருங்க பசங்க வந்து சச்சின் சச்சின் கற்று ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டுட்டு இருங்க அங்கேருந்து கொஞ்சம் முஸ்லீம்காரங்க வந்து என்னடா சச்சின் சச்சின் கற்றுகிற பாகிஸ்தானு கற்று அப்படின்னு சொல்லி மாட்டுறாங்க உடனே வந்து அங்கே உள்ள பசங்கள் ரெண்டு பேர் வந்து ஓடி போகிறாங்க ஓடி போய் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு வீடு மாதிரி இருக்குது அதுக்கு வெளியே ஒரு டப்பா மாதிரி இருக்குது அது கூட போய் ரெண்டு பேரும் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க ஒழிஞ்சதுக்கப்புறம் வந்து இங்கே வெளியே வந்து என்னென்னா வந்து ஒரு முஸ்லீம்கார அம்மாவும் அவங்க ஒரு ஆறு வயசு குழந்தைய வந்து வெளியே வராங்க வெளியே கடைக்கு போடலாம்னு சொல்லிட்டு வராங்க அப்போ குண்டு சத்தம் வந்து கேட்குது அப்போ வந்து என்னென்னா வந்து ஒரு போலீஸ்காரங்கனால் வந்து அவங்கள வந்து பத்திரமா வந்து அவங்கக்கிட்ட கொண்டு போய் உட்கார வச்சிட்றாங்க உட்கார வச்சதுக்கப்புறம் சொன்னாங்க இப்படி பிரச்சனையாக இருக்குது நீங்கள் எங்கே கிளம்பிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இந்த குழந்தைக்கு உடம்பு சரிடா அதான் மருந்து வாங்கினான்னு சொல்லி கிளம்புவான் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த போலீஸ்கார் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மருந்து கொடுப்பாரு மருந்து வாங்கினோன்னே வந்து அந்த போலீஸ்காரர் வந்து சுற்றுவாங்க எங்கேருந்து குண்டு வந்துனே தெரியாது அவர் வந்து சுற்றுவாங்க அப்புறம் கூட இன்னொரு போலீஸ்காரர் வந்து நிற்பார் அவர் வந்து குண்டு சுத்தம் கைகம் வந்து ஓடி போயிடுவார் ஓடி பண்ண வந்து ஒருத்த மொத்தம் நடந்து வந்துட்டு இருப்பான் ரோட்டில் துபாய்க்கூட நான் வந்து பார்த்துட்டு வந்து என் தம்பிக்கு வந்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுடான் அப்படின்னு சொன்னபோது அந்த முஸ்லீம்கார பொண்ணு வந்து காரி துப்பும் மேலே உடனே வந்து அந்த பொண்ணையும் வந்து சுட்டு கொண்டுருவாங்க சுட்டு கொண்டதுக்கப்புறம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் வந்து முஸ்லீம்காரங்க வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க என்னென்னு சொல்லுவாங்க காஷ்மீர் காஷ்மீரில் இருக்கணும்னா வந்து எதாரோ வந்து அல்லாவூ அக்பர் அல்லாவு அக்பர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டு வந்து ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி பேர் துப்பாக்கி எழுந்துட்டு அது சின்ன பசங்களாம் இருப்பாங்க எல்லாரும் வந்து கோஷம் போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்புறம் ஒரு வீடை வந்து கட்டுவாங்க வீட்டை வந்து ஒரு அம்மா வந்து இருப்பாங்க அவங்க கை கடந்த ஒன்று வந்து இருக்கும் அதை வந்து தாளாட்டிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்து வீட்டுக்காரர் சொல்லுவாங்க நீங்கள் வேணால் ஊரை காலி பண்ணிட்டு போயிடுங்க எதுனா சரியானதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏன் ஊரை காலி பண்ணிட்டு போனோம் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னால் வந்து அவங்க வந்து ஹிந்து இந்த பிரச்சனை என்ன நடக்குதுன்னா வந்து காஷ்மீரோட ஹிந்துவெல்லாம் வந்து விரட்டி அடிக்கணும் அதனால தான் வந்து இந்த பிரச்சனை வந்து நடந்துட்டுருக்கு நான் வந்து இது சும்மா சாதாரண பிரச்சனை தான் ரெண்டு நாள் சரியானு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து உள்ளே போயிடுவார் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து அவங்க அம்முன்னு சொல்லுவாங்க விளையாட போன நம்ம பசங்க இன்னும் வரலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படியா சரி அதான் வந்து எங்கள் அப்பா அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து தேர்வுக்காண்டே அனுப்பிச்சி வச்சுருவாங்க அவங்க அப்பாவை வந்து தேடுறதுக்காண்டி போய் தேடுறதுக்காண்டி போவார் போகிற ஓடிகிட வந்து அந்த பசங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிருப்பாங்க உடனே வந்து பசங்களாம் வாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து பசங்களை வந்து கூப்பிட்டுருவாரு கூப்பிட்டு வந்து இவங்க போகிறவடி வாங்க போகிறவடி தான் இவங்களை வந்து தத்திக்கிட்டே வருவாங்க கூட அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சா போலீஸ்கார் வந்து எங்களை ஃபாலோ பண்ணிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து கொஞ்சம் பேர் வந்து எங்களை ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லுவாங்க போலீஸ்காரங்க முன்னாடி போகும்போதே வந்து குண்டு வச்சு அந்த போலீஸ்க்கு வண்டியை வந்து கீழே விட வச்சுருவாங்க பிறந்து எப்படியோ வந்து தடுத்து தடு மாதிரி வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்ருப்பாங்க அதுக்கட்டி வந்து இங்கே வந்து வீட்டை வந்து என்னென்னா வந்து அந்த முஸ்லீம்காரங்கனா வந்துடுவாங்க வந்து 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 கதவை தட்ட ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அரிசி மூட இருக்கும் அரிசி கொட்டி வைக்கிற அந்த டப்பா வந்து இருக்கும் அது கூட வந்து புருஷனாக போய் வந்து ஒழிஞ்சிக்க சொல்லிடுவாங்க அவன் ஒழிஞ்சிக்க சொன்னதுக்கப்புறம் வந்து அதுக்காட்டியும் வந்து அவங்க வந்து உள்ளே வந்துடுவாங்க இந்த அம்மாவை சொல்லுவாங்க புருஷன் வீட்டு அவன் வந்து ஜம்மு போயிருக்கான் இன்னும் வர்ற அப்படின்னு சொல்லுவாங்க அது மாரியே வந்து அவங்க எல்லோரும் வந்து உள்ளே வந்துடுவாங்க உள்ளே வந்து அவங்க வந்து சும்மா இல்லாமல் வந்து அந்த கூட அவங்க இருக்க தெரிஞ்சு படப்படணும்னு சுற்றுவாங்க ஒரே வந்து ரத்தமாக வந்துடும் அதே சமயத்தில் வந்து அவங்க தாத்தாவும் அதாவது அவங்க பொண்ணோட மாமனார் அப்புறம் அந்த ரெண்டு பசங்களை கூப்பிட்டுட்டு வந்து அங்கே வந்து வந்துடுவார் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா வந்து இது மாதிரி வந்து எங்களை விட்டுருங்க உயிரோட விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி உங்களை உயிரோட விட்டுரும் ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுட்டை அவனை சுட்ட இது வந்து அந்த வெளியே கொஞ்சம் அரிசி சிந்தியிருக்கும் அவங்களோட உட்காந்தனால அந்த அரிசியில் வந்து கொஞ்சம் ரத்தம் வந்து கலந்துருக்கும் சரி இந்த ரத்த கலந்து அரிசியை வந்து சாப்பிடுங்க நாங்கள் வந்து விட்டுறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி ரத்தம் கலந்து அரிசியை சாப்பிடுவாங்க அங்கே வந்து விட்டுருவாங்க அடுத்து என்னென்னா வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சின்னு வந்து ஒரு சீன் வந்து காட்டுவாங்க அப்போ அதில் வந்து என்னென்னா வந்து ஒரு அம்மா வந்து வயசான அம்மா வந்து இருப்பாங்க கூட ஒரு தாத்தா வந்திருப்பாங்க அப்புறம் இன்றைக்கி அவன் வராண்ட ஃப்ரைட் வந்துடுச்சாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆ ஃப்ளைட்டு வந்து ரேண்டாயிருச்சான் இன்னும் இந்த இந்த பெட்டியெல்லாம் இன்னும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்களாம் வந்துட்டாங்கன்னா என்ன அவங்களாம் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ கொஞ்சம் நேரம் காத்தவங்களாம் வந்து வந்திருப்பாங்க உடனே வந்து அவங்க மற்றவங்களா உள்ளே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவன் வந்ததுக்கப்புறம் வந்து அரசியலும் காஷ்மீரை பற்றியும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்புறம் வந்து அவனும் வந்து வந்துடுவான் வந்த உள்ள கே கேட்டுக்கிட்ட நிற்பான் கேட்டுக்கிட்ட கையில் வந்து என்னமோ டப்பா மாதிரி அஸ்தி மாதிரி வச்சுருப்பாங்க அதை நிற்பான் அதை வந்தோடனே வந்து எல்லாரும் எழுச்சி நின்றுடுவாங்க ஏன் எதாரும் எழுந்துச்சி நிற்கிறீங்க உட்காருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நான் வந்து உனக்காண்டி எழுந்துச்சி நிற்கிறேன் நீ கையில் வச்சிருக்கேன் அஸ்தி அதுக்காண்டி எழுச்சி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் வந்து உள்ளே வந்து உட்காந்துடும் உள்ளே வந்து உட்காந்ததுக்கப்புறம் வந்து எப்படி இருந்தது பயணம் அதை தான் சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ கொஞ்ச நேரம் கிடச்சி அந்த பையன்கிட்ட கேட்பாங்க நீ வந்து காஷ்மீரை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த பையனுக்கு வந்து அவனோட காலேஜ் டெல்லியில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க அந்த பேக் வந்து போவோம் அங்கே வந்து நான் வந்து முஸ்லீம்காரங்க காரங்க எல்லோரும் வந்து சுற்றி உட்காந்துருப்பாங்க கேஷ்மீர்னே சேர்ந்த முஸ்லீம்காரங்க காரங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு இருப்பாங்க வந்து ஒரு காலேஜ் மேடம் வந்து ஒரு ப்ரீஃபிங் லெக்சரர் மாதிரி உனக்கு கொடுத்துருப்பான் என்னென்னா வந்து நீங்கள் எங்கள் ஆர்மிகாரங்க போலீஸ் வந்து எங்கள் முஸ்லீம் பசங்களோட அப்பாவெல்லாம் கொண்டா வந்து அந்த சின்ன சின்ன பசங்கன்னா என்ன பண்ணும் அப்பா அப்பா வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காலம் புழை வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசி வரை வந்து அவங்க அப்பா வரவே மாட்டாங்க அப்படி இருக்க பசங்க வந்து உங்கள் வண்டி மேலே வந்து கல் அடிக்காமல் வந்து வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க நாங்கள் அவர்னே வந்து அந்த பையன் வந்து ஏச்சி வந்து அங்கே காஷ்மீரில் இந்துக்களும் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவார் அது சொன்னே வந்து அந்த மேடம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க சுத்திரவங்க எல்லோரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் வந்து அந்த லெக்சர் முன்னே வந்து அந்த பையனை வந்து அந்த மேடம் கூப்பிட்டு கேட்பாங்க நீ காஷ்மீரில் இந்துவை பற்றி கே சொல்கிற அப்படின்னா நான் வந்து காஷ்மீரில் ஹிந்து தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த காலேஜில் வந்து காஷ்மீர் முஸ்லீம் தான் நிறைய பேர் இருக்காங்க நீ என்ன தான் இந்துவாக இருந்தாலும் வந்து உன்னை வந்து யாருக்குமே வந்து பிடிக்காது காஷ்மீர் இந்துவானால அப்படின்னு வந்து அந்த மேடம் வந்து சொல்லுவாங்க வந்து இந்த இப்போ பிரசந்த காட்டுவாங்க அவன் அந்த வயசான தாத்தா அப்புறம் இந்த பையன் எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு கதை வந்து சொல்லுவார் நாங்கள் வந்து இந்த இது மாதிரி வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போனோம் அப்போ வந்து ஒருத்தன் வந்து காய்கறி வந்து வாங்கணும் அப்போ வந்து நான் நூறுரூவா கொடுத்தா வந்து அவன் வந்து திருப்பி வந்து அவன் பாகிஸ்தான் நோட்டை வந்து கொடுத்தான் அப்போத்துலேருந்து வந்து நாங்கள் இங்கே இருக்கணும்னா நீங்கள் வந்து ஹல்லாவோ அக்பர் தான் சொல்லணும் வந்தே மாதிரம் அப்படின்னா வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து மிரட்டினா காய்கறி கடைக்காரனே அப்படின்னு வந்து சொல்லிட்டுருப்பாங்க அப்புறம் வந்து அங்கே அப்போ அந்த பழைய இதே வந்து கொஞ்சம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க மினிஸ்டர் தான் வந்து இவங்க தாத்தா கிட்டே வந்து இருப்பாங்க அப்போனு சொல்லுவாங்க நீங்கள் இந்த விஷயத்த நீங்கள் சிஎம் கிட்டே ஏன் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சிஎம் கிட்டே ஏன் பிஎம் கிட்டே இந்த விஷயம் தான் கொண்டு போயாச்சு காஷ்மீரோட இந்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டிக்கல் காஷ்மீர் மேலே போட்டு அந்த ஆர்டிக்கலை எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு எவ்வளோ போராட்டம்லாம் நடத்தியாச்சு ஆனால் வந்து எதுவுமே வந்து கேட்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து என்னென்னா வந்து இது மாதிரி தான் வந்து நான் வந்து அந்த கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு அஃபிஷியல் விஷயமாக வந்து போயிருந்தேன் அப்போ என்னென்னா வந்து அங்கே இந்தியன் ஆர்மி ஏரியா இருந்தது அங்கே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்காரங்களாக வந்து நான் பேர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு வந்து ஒரு ஆளுங்க வந்து வந்தாங்க வந்து அங்கே உள்ள சுற்றி இருந்த எட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்காரங்களை வந்து சுட்டுட்டு அங்கே நடப்பட்டிருந்த இந்திய கொடியை பிடிங்கிட்டு வந்து அங்கே காஷ்மீர் கொடியை வந்து நிறுத்தி வச்சுட்டு போனாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நிறையா பேரை வந்து அவங்க பார்த்த உடனே வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாரு உடனே வந்து இப்போ காலேஜ் படிச்சுக்க அந்த பையன் இப்போத்தோட நிலைமை வந்து காட்டுவாங்க உங்கள் அம்மா அப்பா வந்து ஆக்சிடெண்ட்டை செத்தாங்கன்னா தான் இந்த பையன்ட்ட வந்து சொல்லி வச்சுருப்பாங்க அப்போ தான் வந்து சொல்லுவாங்க உங்கள் அப்பா வந்து ஆக்சிடென்ட்ஸ் சாகலை உங்கள் அம்மா அப்பா வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ தான் வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டாங்களே ஒரு அம்மா வந்து சாப்பாடு சாப்பிட்டு வந்து மற்றவங்களெலாம் காப்பாற்றினாங்களே அதுக்கப்புறம் என்னங்கன்னா வந்து அவங்க வந்து உதவிக்காண்டி வந்து நிறைய இடத்துக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க வந்து யாருமே வரலை அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க இது மாதிரி வந்து என் பையனை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணோன்னா எங்கே அடிபட்டுக்கும் அங்கே துணியை வச்சு கட்டுங்க அதுக்கூட வந்து நான் ஆம்புலன்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்றாரு எங்கேலாம் துணி கட்டுறது எல்லா இடத்துலையும் பட்டுருக்கு இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் ஒரு துணியே வந்து பற்றாது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் என்ன கேட்டுவாங்க ஹாஸ்பிட்டல் வந்து இந்த தீவிரவாதிங்க தான் வந்துடுவாங்க வந்து வந்து ஓவர் நெகட்டிவ் ரத்தம் வேணும் என் தலைவருக்கு அப்படின்வாங்க எப்படி இங்கே ஓவர் நெகட்டிவ் பெட்டராக இல்லையா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து நோயாளிங்க கிட்டேருந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ அந்த ஒரு நர்ஸு வந்து கேட்பாங்க நோயாளிகிட்ட வந்து எப்படி எடுத்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது கெட்டவொடனே வந்து அந்த நர்ஸையும் வந்து கொண்டுருவாங்க துப்பாக்கி அடை சுட்டு உடனே வந்து அங்கே உள்ள மூணு நோயாளிகளை ஓவர் நெகட்டிவ் பெட் இருக்கும் அவங்களோட மொத்த ரத்தத்தையும் எடுத்து அவங்கள வந்து கொண்டுருவாங்க அப்புறம் வந்து இவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இப்போ அந்த ஊரோட பெரிய ஹிந்து வந்து இவங்களுக்கு வந்து அடைக்கம் கொடுத்துட்டு அப்போ வந்து அவங்க ஒரு வீட்டை வந்து க ரெண்டு பேர் வந்து கதை தட்டாங்க கதை தட்டும் போது சொல்லுவாங்க வந்து நீங்கள் இங்கே இருக்காதிங்க உங்களை நான் அந்த நான் வேறு இடம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரையும் அவர் பேரனையும் வந்து ரெண்டு பேரும் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க மற்றவங்கனா வந்து ஒரு ட்ரக்கில் ஏறி வேறு இடத்துக்கு சொல்லி சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க இங்கே போகிறதே வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அம்மனம்மா வந்து மரத்தை கட்டி வச்சு கொண் குழப்பண்ணியிருப்பாங்க அதை பாட்டு வந்து மற்றவங்கனா வந்து ஆரமிச்சிருவாங்க எப்படியோ வந்து அவங்க தாத்தா வந்து அகதிகள் முகா மாதிரி ஒரு இடம் இருக்கும் அங்கே வந்து தங்க ஆரம்பிச்சிருவாங்க தங்க ஆரம்பிச்சோன்னா வந்து அந்த இடத்த வந்து பார்வீரத்துக்காண்டி வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து வருவார் எல்லோரும் வந்து என்னென்ன குறை இருக்குதுன்னு வந்து ஒவ்வொரு குறையாக வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க தாத்தா மட்டும்தான் வந்து ஒரு போர்டை தூக்கிட்டு வந்து இந்த காஷ்மீருக்கு போட்டிருக்க இந்த ஆட்டிகளை வந்து ரிமூவ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் நிம்மதியாக உயிரோடு வாழ முடியும் அப்படின்னு வந்து போர்க்கொடியை வந்து நீட்டுவார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சொல்வார் நான் வந்து எவ்வளோ லிட்டர் ஐம்பது நூறு லெட்ருக்கு மேலே நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து எழுதியிருக்கேன் இதுவரை எந்த ஆக்ஷன் வந்து எடுக்கலை அப்படி அதுவும் வந்து சொல்லி வைப்பார் அப்புறம் வந்து அந்த தாத்தா இருக்க அந்த தாத்தாட்ட வந்து அவன் பேரை வந்து இருப்பான் பேரை வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு இருப்பான் ஸ்கூலில் வந்து எல்லாரும் வந்து அல்லா வக்பர் அல்லா வக்பர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உடனே வந்து தாத்தாட்ட வந்து சொல்லுவாங்க தாத்தா எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கலை அந்த மாதிரி ஸ்கூலில் வந்து எல்லோரும் வந்து அழா வக்பர் அழா வாக்பர் சொல்லணும்னு சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவான் ஸோ பரவாயில்ல நீ இருந்தாலும் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து சொல்லுவார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் வந்து ஏமாத்திற விஷயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து அந்த பையனை வந்து சமாதானம் படுத்திவார் அதுக்கப்புறம் வந்து இப்போ வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் அந்த பேரன் இருக்காங்க அந்த பேரை வந்து எங்கள் அம்மா அப்பா இறந்த இடத்த நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் வந்து ஒரு கழு மாடி ஒன்று இருக்கும் அதை வந்து சாமி மாதிரி கும்பிட்டு வந்து அங்கே வந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க அந்த பேரன் கூட்டி சுற்றி அந்த தாத்தாவும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க அப்புறம் அந்த பேரை வந்து என்ன பண்ணுவான்னு வந்து அவன் யூனிவர்சிட்டியை வந்து எலெக்ஷனுக்காண்டி தலைவர் பகுதிக்காண்டி வந்து ஸ்டூடெண்ட் எடெக்ஷன் மாதிரி வந்திருக்காங்க அதுக்கு தலைவர் பகுதிக்காண்டி நின்றுருப்பேன் அவங்க டீச்சர் வந்து சொல்லுவாங்க நீ வந்து காஷ்மீராக இந்துவாக இருக்க வரைக்கும் அவனுக்கு யாரும் வந்து ஓட்டுப்பட மாட்டாங்க ஏன்னா இங்கே உள்ள மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் வந்து காஷ்மீர் முஸ்லீம் அவங்க எல்லோரும் வந்து காஷ்மீர் முஸ்லீம் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் வந்து சொல்லிடுவாங்க அப்புறம் வந்து இவன் இப்போ ஊருக்கு வந்திருக்கானே அப்போ வந்து என்ன பண்ணுவான் இங்கே அப்பா இறந்தது அந்த அந்த ஆளை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்ப்பார் இப்போ வந்து அந்த ஆள் வந்து பெரிய தலையராக வந்து ஆகியிருப்பான் அவங்க வீட்டில் போய் அந்த ஆளை போய் பார்த்துட்டு வந்து நல்லா சாப்பிட்டு அந்த தலையை வந்து சொல்கிறேன் நான் எதுக்கு அவங்க குடும்பத்தெலாம் கொலை போகிறேன் இந்துக்கள்லாம் கொலை போகிறேன் எனக்கு அந்த எண்ணமே கிடையாது இங்கே பாரு என் பேரன் வந்து இருக்கான் நான் எதுக்கு அவங்களெலாம் கொலை போகிறேன் வந்து சொல்கிறதுலாம் போய் அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க அதனால் கொன்னதெல்லாம் வந்து தீவிரவாதிங்க தான் அது தீவிரவாதி மட்டும் இல்லாமல் வந்து போலீஸு இந்தியன் ஆர்மிக்காரங்க தான் சொன்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான் அவனே வந்து அந்த விஷயத்தை வந்து இப்போ இவர் வீட்டில் இருக்கிற அந்த தாத்தா கிட்ட வந்து போய் சொல்லுவார் அந்த தாத்தாவில் வந்து அவன் நீ அவங்க சொன்னதே வந்து அப்படியே வந்து நம்பிட்டு இங்கே வந்து கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா இது மாதிரி வந்து ஒரு இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பார் நியூஸு அந்த ஊரில் உள்ள நியூஸெலாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு அது என்ன இதுவரை எத்தனை பேர் கொண்டு இருக்காங்க எங்கெங்கே கொண்டுருக்காங்க அது எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பா அதெல்லாம் வந்து இந்த பையன்ட்டை காட்டுவாங்க பையன காட்டினா வந்து அப்படியே வந்து அழ ஆரம்பிச்சிடுவேன் அந்த பையன் அப்புறம் வந்து இந்த காலேஜில் வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஸ்டேஜில் ஏறி நான் என்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் வந்து சொல்லணும்ல காஷ்மீரை பற்றி சொல்லணும்ல இவன் உடனே வந்து இவன் வந்து காஷ்மீரை பற்றி சொல்லுவான் அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஸ்டேஜில் வந்து வராங்க அந்த டீச்சர் வந்து ஏற்றி விடுவாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க இது மாதிரி காஷ்மீர் வந்து இந்துஸுக்கும் வந்து உரிமையாக இருக்குது நீங்கள் வந்து இந்துஸ்லாம் வெற்ற நினைக்கக்கூடாது ஏன்னா காஷ்மீர் வந்து மொத்தமாக வந்து அதுவும் தான் இந்தியா கூட வருது அங்கே உள்ள இந்துஸ்களும் வந்து இந்தியன்ஸ் தான் நீங்கள் இது மாதிரி வந்து அதுமாதிரி வந்து ஆர்டிக்கல் போட்டு வந்து அவங்க இந்துஸ்லாம் வந்து துரத்து அடிக்கக்கூடாது அவங்க வாட எங்கே போவாங்க நான் வந்து இது மட்டும் எனக்காண்டி மட்டும் பேசலை என்னோடய குடும்பத்துக்காண்டி மட்டும் பேசலை என் அண்ணனுக்காண்டி மட்டும் பேசலை அங்கே வாழ்கிற இந்துஸ்க்காண்டி எல்லாத்துக்காண்டி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப முன்னேற்றமாக வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து பேசுவார் இன்னும் வந்து சுற்றி இருக்கிறவங்கள வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பேன் இப்போ வந்து ஒரு ஃப்ளேஷ்பேக் வந்து காட்டுவாங்க என்ன ப்ளேஷ்பேக்னால் எங்கள் வந்து அகதியாக வந்து வந்திருப்பாங்கல்ல வந்து வந்து ஒரு வீட்டை வந்து தங்கியிருப்பாங்க அங்கே வந்து என்னென்னா மீட்டர் ட்ரெஸ்ஸை போட்டு ஆர்மிக்காரங்க வந்து எல்லோரும் வழி வாங்க வாங்கன்னு சொல்லி அசமன் பண்ணி வச்சுருவார் அதை வந்து அவங்க அம்மாவும் இருப்பாங்க அவங்க தாத்தாவும் இருப்பாங்க ரெண்டு ரெண்டு பேரும் வந்து இருப்பாங்க ரெண்டு பேரும் வந்து வச்சதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா சுற்றி இருக்காங்கன்னா வந்து சொல்லுவாங்க வந்து அந்த மெட்டுக்காரங்கனா சொல்லுவாங்க வந்து இங்கெல்லாம் யார் காஷ்மீர் இந்துஸோ அவங்களாம் வந்து முன்னாடி நவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே தாத்தா வந்து சொல்வார் இவாட வந்து மெட்ரிக் கரைங்க கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே வந்து அந்த தாத்தா வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க அம்மா வந்து தடுக்க ஆரம்பிப்பாங்க உடனே வந்து அவங்க அம்மாவோட குடுமையை பிடிச்சி நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ வந்து இவனோட பெரிய பையன் வந்துடுவார் பெரிய பையன் வந்துடுவார் இப்போ உள்ளது வந்து இந்த பேரை வந்து சின்ன பையன் பெரிய பையன் வந்துட்டு வார் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெளியே பார்க்க வருவார் இவனை வந்து அந்த தீவிரவாதிகுமே வந்து பிடிச்சி நீ ஏன்டா வந்த அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கோவப்படுவாங்க இங்கே பாரு ஆல்ரெடி நீ புருஷனோட ரத்தத்தை சோறு சாப்பிட்டு தான் வந்து இவங்க எல்லோரையும் வந்து உயிரோடு வச்சுருக்கேன் இப்போ வந்து இவங்களையும் வந்து நான் இப்போ குழப்பிறேன் அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்லுவான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டி விட்டுருவான் ஒரு ட்ரெஸ் எல்லாம் வந்து கட்டி விட்டு இப்போ வந்து பாரு இது உனக்கு இங்கே நடக்கிற கொடுமை தான் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அப்போ அங்கே உள்ள முஸ்லீம்கார அம்மா வந்து வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன பார்க்க பிடிக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆள் வந்து என்ன பண்ணுவோம் வந்து அந்த முஸ்லீம்கார ப்ரெக்னென்ட் லேடியை வந்து சுற்றுவான் சுற்றோடனே வந்து என்ன பண்ணுவோம் அந்த அந்த பையனை வந்து ஓடிப்போ ஓடி சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டுருப்பான் ஆனால் வந்து அவன் வந்து ஓடவே மாட்டான் அங்கேயே தான் நின்றுப்பான் அப்புறம் வந்து ஒரு பெரிய குழி மாதிரி தோண்டி என்ன பண்ணுவாங்க ஒரு இருபத்தஞ்சி பேரை நி நிற்க வச்சுருவாங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரெஸ்ஸை கட்டின அவனோட அம்மா என்ன பண்ணுவாங்க வந்து இந்த மர கட்டுற மிஷின் இருக்குது அது கூட வந்து அப்படியே வந்து விட்டு துண்டு துண்டாக வந்து வெட்டிடுவாங்க அப்புறம் வந்து அங்கே வந்து இருபத்தி நாலஞ்சு பேரை வந்து நின்றுப்பாங்க எல்லோரையும் வந்து சுட்டு அந்த குழியில் வந்து தள்ளி விட்டுருவாங்க கடைசியாக அந்த பையன் நிற்பாள் அவனையும் வந்து சுட்டு அந்த குழியில் வந்து தள்ளி விட்டுருவாங்க தள்ளிவிட்டதுக்கப்புறம் தான் வந்து அங்கே வந்து எல்லாம் போச்சுருவாங்க இதுதான் காஷ்மீரில் நடந்த ஒரு பெரிய சம்பவமாக வந்து கருதப்படுது காஷ்மீரை பற்றி நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாது இந்த விஷயம் வந்து எதாவது நியூஸு சேனல் எல்லாத்துலேயும் வந்து பாப்புலராக வந்து தெரிய ஆரம்பித்தது இதுவும் ஒரு உண்மை சமயத்தை பற்றின ஒரு படம் நன்றி